chicken gravy pandrake cooker la 5 teaspoon oil vettukanga gravy ngirangatte konjam enna adhigamave oothikittamna romba nalladhu enna soodaname idhila 4 patta 2 gram 3 yelakka vandu udachi vechirukken parunga ipo idu seethikanga enna nalla poriyattum பாருங்க பட்டை கிராம்பு ஏலக்காய் நல்லா எண்ணெயில பொரிஞ்சிருச்சு இதல ஒரு பெரிய வெங்காயம் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை இதல சேர்த்துக்கலாம் மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் வந்து ரெண்டு சேர்த்துக்கங்க வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் பாருங்க நல்லா வதங்கிடுச்சு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இதல ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கேன் அது இதல சேர்த்துக்கலாம் இது கூட சேர்த்து வதக்கி விட்டுருங்க பச்சை மிளகாய் போடும்போது ஒரு ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கும் பாத்தீங்கன்னா பச்சை மிளகாய் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதல இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் फ्लेम வந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சிருங்க வெச்சிட்டு இதல 2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிட்டேங்க இப்போ இதோட பச்சை வாசம் போற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் 1/2 கிலோக்கு 2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டீங்கனாலே போதும் அதிகமா போட்டுட்டீங்கன்னா இந்த இஞ்சி பூண்டு பேஸ்டோட வாசம் தாங்க இருக்கும் சாப்பிடும்போது பாருங்க இனி கொஞ்சம் நல்லா வதங்கணும் ஏனா இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் இனி போகல பாருங்க இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை போற அளவுக்கு நான் நல்லா வதக்கி விட்டுட்டேன் இப்போ ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேம்ல வச்சிரலாம் வெச்சிட்டு இதெல்லாம் மசால் பொடியில ஆட் பண்ணிக்கலாம் நான் காரத்துக்கு 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய் தூள் எடுத்துர்க்கேன் உங்களுக்கு எப்படி காரமோ தந்தபடி நீங்க கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம் மல்லித்தூள் 2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் ஆரியல் குருமிளகா ஃப்ரெஷ்ஷா இந்த மாதிரி நுணுக்கி வச்சிருக்கேன் அது இதல சேர்த்துக்கலாம் நீங்க பெப்பர் பொடி கூட இதல ஆட் பண்ணிக்கலாம் நான் ஃப்ரெஷ்ஷான குருமிளகா கொஞ்சமா நுணுக்கி போட்டுருக்கேன் 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள் 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் இப்போ நல்லா mix பண்ணி விட்டுருங்க மசாலா பொடிகளை போடும்போது ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேம்ல வச்சிட்டீங்கன்னா தான் நல்லா இருக்கும் நல்லா mix பண்ணி நான் நல்லா வதக்கி விட்டுட்டேன் இப்போ இதல சின்ன சைஸ் தக்காளி இருந்தா 2 எடுத்துக்கங்க பெரிய சைஸ் தக்காளி இருந்தா 1 எடுத்துக்கங்க அத நல்லா மிக்ஸி ஜார்ல போட்டு பேஸ்ட் அரைச்சு எடுத்துர்க்கேன் அது இதல சேர்த்துக்கலாம் இத நல்லா mix பண்ணி விடுங்க நல்லா mix பண்ணி விட்டதுக்கு அப்புறம் இது கூடவே 1/4 கப் போல தயிர் எடுத்துர்க்கேன் தயிரை ஸ்பூன் வச்சு நல்லா கட்டி இல்லாம நல்லா கலக்கி விட்டுருங்க இத சேர்த்துக்கலாம் தயிர் சேர்க்கும்போது நமக்கு வந்து சிக்கன் வந்து நல்லா சாஃப்ட்டா இருக்கும் நல்லா தயிர் சேர்த்து நான் நல்லா mix பண்ணி எடுத்துட்டேன் இது நல்லா வதங்கட்டும் லோ ஃப்ளேம்ல வச்சு இது ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வச்சிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா வதங்கிரும் மசால் பொடிகளா தக்காளி தயிர் எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கிரும் 2 நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ மூடி ஓபன் பண்ணி பார்க்கலாம் பாத்தீங்கன்னா பாருங்க எண்ணெய் எல்லாம் நல்லா தெளிஞ்சு வந்திருக்கு பாருங்க இப்போ இத லேசா கலந்து விடுங்க கலந்து விட்டதுமே இதுல நாம 1/2 கிலோ சிக்கன் கழுவி வச்சிருக்கேன் அதை இதல சேர்த்துக்கலாம் கூடவே உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது நல்லா mix பண்ணி விடுங்க flame வந்து மீடியம் வெச்சுக்கங்க வெச்சிட்டு இது நல்லா வதக்கி விடுங்க தக்காளி அரைச்சிட்டு இருக்கோம் அதுவே நல்ல thickness கொடுக்கும் தயிர் வேற ஊத்தி இருக்கோம் அதனால நீங்க வந்து தக்காளி சின்ன சின்ன தக்காளியா ரெண்டு போட்டினாலே போதும் அப்ப புளிப்பு தன்மை அதிகமாயிரும் தயிர் வந்து புளிப்பு கம்மியா இருக்கிற தயிரை யூஸ் பண்ணிக்கங்க பாருங்க நான் நல்லா mix பண்ணி வதக்கிட்டேன் फ्लेम வந்து லோ ஃப்ளேம்ல வச்சிட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வச்சலாம் 5 நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ மூடி ஓபன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க எண்ணெய் நல்லா தெளிஞ்சு வந்திருக்கு பாருங்க ஒரு டைம் கிளறி விட்டுருங்க கிளறி விட்டதுக்கு அப்புறம் இதுல ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கங்க ஏன்னா சிக்கனே தண்ணி ஏற்கனவே இருக்கும் இல்லைங்களா அந்த தண்ணி வேறு வந்துருக்கும் இல்லையா அதனால் ஒரு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் இப்போது கிரேவிக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் ஏற்கனவே சிக்கனில் உப்பு போட்டிருந்தோம் இப்போ கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்ஸ் பண்ணி விட்டதுமே மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு விசில் குக் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு விசில் வந்தது குக்கர் ஆஃப் பண்ணிட்டேன் குக்கர் மூடி ஓப்பன் பண்ணி இப்போ பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா பாருங்கள் சிக்கன் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு பாருங்க மசால் பொடிச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிடுங்க ஆன் பண்ணிட்டு ஹை ஃப்ளேம்லேயே ஓப்பன்லேயே நம்ம ஒரு 5 நிமிஷம் நம்ம குக் பண்ணிக்கலாம் தயிர் ஊற்றுனங்காட்டி பார்த்தீங்கன்னா சிக்கன் பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள் உங்களுக்காக நான் ஒன்று எடுத்து காட்டுறேன் பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள் தக்காளி அரைச்சி ஊற்றுனாங்காட்டி கிரேவி பாருங்கள் நிறைய எவ்வளோ திக்காக இருக்குன்னு பாருங்கள் தண்ணி நம்ம ஒரு டம்ளர் தான் ஊற்றி இருந்தோம் இது வந்து இட்லி தோசை சப்பாத்தி குஸ்கா இதுக்கெல்லாம் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் சிக்கன் வாங்கினா ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் திரும்ப திரும்ப இதே மாதிரி தான் செய்வீங்க அந்தளவுக்கு இது டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுலாம் வச்சுட்டு இதில் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க இது நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும் கூடவே கொஞ்சமாக நறுக்கணும் கொத்தமல்லி தழைகளை ஆட் பண்ணிக்கலாம் இது ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுருங்க அவ்வளோதான் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பார்த்திங்கன்னா நம்மளோட சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள்